ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு நிச்சயமாக இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா ஒரு வகையில் வந்து உங்கள் ராசியை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவருக்கு வந்து முன்பின் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த பலம் இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து முன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனுஷ ராசியை பார்க்குறாரு, பின்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசியை பார்க்குறாரு, ஓகேங்களா? அப்போ ஒரு வகையில் வந்து உங்கள் ஜீவனஸ்தானமும் அடி வாங்குது, உங்களுக்கு வாக்குஸ்தானமும் வந்து கேதுவினால் அடி வாங்குறதுனால நிச்சயமாக நீங்கள் யாருக்கு என்ன நல்லது சொன்னாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அதனால் கிடைக்கக்கூடியது அவ பெயர் மட்டுமே. நீங்கள் ஒருத்தருக்கு நல்ல விஷயத்தையே எடுத்துரைத்தாலும் கூட அவங்க எடுத்துக்கிறது என்னவோ அதை கெடுதலாக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி பணம் வந்து வருமானம் குறைவாக இருக்கும், உழைப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு வகையில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்ன தான் வந்து முயற்சியின் மேல் முயற்சி செய்தாலும் கூட ஏறுவது என்னவோ சிறிதளவு தூரம் மட்டுமே. இக்காலம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உழைப்பை கூடுதலாக கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க தயவுசெய்து, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் நல்லது. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய ஏற்றத்திற்காக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது, உழைப்பது, அதே மாதிரி நேரத்தை பெருசாக பொருட்படுத்தாதீங்க தயவுசெய்து. உங்கள் நன்மைக்காக உங்கள் நண்பன் போல் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சிலர் வந்து டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணுவாங்க, அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி நல்ல இன்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்கம் என்னவோ குறைவாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உழைப்பு கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த சலிப்புத்தன்மை, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அதை சரி செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டிங்கனாவே டோட்டலாக உங்களுடைய லைஃப் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏறுற அந்த முன்னேற்றமும் இல்லாமல் போயிடும், புரியுதுங்களா? அதனால் கிடைக்கிற வேலை தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பாக சரியாக முன்னேற்றத்திற்காக உங்களுடைய அவமானம் கஷ்டங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கானது அடித்தளம் அப்படின்றத மட்டும் நினைவில் வச்சுங்க. சிலர் தொழிலில் ரொம்ப நஷ்டங்கள் எதிர்கொள்ளுவாங்க, அல்லது தொழிலில் ஒன்றும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடையாதுங்க, முதல் முடங்கியிருக்கேன், அதிக முதலீடு போட்டிருக்கேன், பெரிதளவுக்கு நன்மை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உற்சக ராசி சுய தொழில் வியாபாரத்தை விட அடிமை ஜீவனம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம், சரிங்களா? ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க அது வந்து அவங்களுக்கு குறைவான வருமானமாக இருந்தாலும் கூட முதலீடு இல்லாமல் வரக்கூடியது உற்சக ராசிக்கு இப்போ நிச்சயமாக அது ஒரு வகையில் சிறப்பு தான். ஏன்னா முதலீடு போட்டு நீங்கள் பெரிய அளவுக்கு அதில் இன்கம் பார்க்க முடியாது. பல லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஒரு தொழில் செய்வீங்க, அதில் வரக்கூடிய இன்கம் என்னவோ ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் எந்த முதலீடும் கிடையாது, உங்களுடைய சுய உழைப்பு மட்டும்தான். அதுக்கு வந்து இன்கம் கம்மியாக இருந்தாலும் நஷ்டம் கிடையாது, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலை கிடைச்சாலும் சரி, நீங்கள் படித்து உங்களுடைய படிப்பு தகுதிக்கு கிடைச்சா தான் செய்வேன்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி சில இடங்களில் கௌரவம் பெருசாக பார்க்குறத குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னா சில இடங்களில் கொஞ்சம் வணங்கி விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்கள் கௌரவம் பார்த்தீங்கன்னா வேலையாகாது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தூக்கம் நேரத்துக்கு வராது, சரியான நேரத்துக்கு தூங்கவே முடியாது, விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், நஷ்டம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் மனதில் நிச்சயம் நிறைஞ்சே இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் மனசை வந்து ஒரு தெளிவுபடுத்தினாலும் மனதை திடப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை மனதில் நீங்கள் அதிகமாக கொண்டு வந்தாலும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை கவலைப்படுற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளி விட்டுடும். ஒன்று, அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாவது இருந்துகிட்டு தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லையா, சந்தோஷம் எடுத்துங்க, அவ்வளோதான். சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டால் தப்பு இல்லை. பெரிய அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வர மாதிரி பார்த்துக்காதீங்க, அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப கவனம் தேவை. உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுனா முடியும் சொல்லுங்கள், இல்லைனா கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு அதை செய்ய முடியாமல் போயிட்டு உங்களுடைய வாக்குறுதி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கிற மாதிரி செய்திடும், புரியுதுங்களா? குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகளை சரி செய்வது நல்லது. தேவைக்கான செலவுகளை நீங்கள் பண்ணுங்கள், தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்துக்கான செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ளுவீங்க. சில இடங்களில் ஒரு விஷயத்தை செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வருமானமும் ஒரு பக்கத்தில் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை, அதிகமாக இருக்கனால அதுக்கான செலவுகள் சற்று மிகுதியாக இருக்குங்க. தொழில் வியாபாரமும் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். கொஞ்சம் வெறுக்கத்தக்க செயல்கள் நிச்சயமாக இருக்கும்ன்றதுனால தன்னம்பிக்கையோடு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள்
உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகரை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை சென்றுவாங்க, இல்லை முருகர் கோவிலுக்கு சென்றுவாங்க, ஓரளவுக்கு உங்கள் மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து கடந்து வர ஒரு வழிபிறக்கும்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உற்சகராசி இந்த காலகட்டம் வீரியம் கூடாது. உங்களுக்கு வந்து காரியம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய செயலில் வெற்றி பெறுறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கும், புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விடாது முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்த்து செயல்படாதீங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தந்துச்சுன்னா உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றம் சிறிதேனும் இருந்தாலும் எதிர்காலத்தில் பெரிதாகும் என்பதனால் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்க, எதுக்காகவும் நிறுத்தாதீங்க. உங்களுடைய முன்னேற்றம் அது சிறிதளவு இருந்தாலும் கூட அதிலிருந்து கொண்டே அடுத்து மாற்று வழி யோசிங்க. ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கல, அதை சடனாக விட்டுட்டு வேலை தேடாதீங்க. ஏன்னா இந்த டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். கிடைச்சா நல்ல வேலையாக இருந்தால் மாற்றிக்கோங்க, தப்பு கிடையாது, புரியுதுங்களா? அதனால் இருக்கிறதா அவ்வளோ ஈஸியாக எதையும் இழந்துடாதீங்க, மீண்டும் பெறுவது மிக கடினம். அதே மாதிரி உச்சகராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்கன்னா அவங்களால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை கோபமாக பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன், தப்பாக இருக்குமோன்ற எண்ணமே அவர்களுக்கு மனதளவில் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தணும். என்ன தான் இருந்தாலும் அவ்வளோ கோவப்பட்டுருக்கூடாது, நம்ம அவ்வளோ அவசரப்பட்டு அவங்கள அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க மீண்டும் நம்மளும் அப்படி கோவப்பட்டு பேசிட்டோமே அப்படின்ற அந்த எண்ணம் அவர்கள் மனதில் ஒரு விதமான நீரிடலை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், எதுலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க, அதே சமயத்தில் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஒருத்தருக்கு நல்லதையே செஞ்சாலும் அவங்க கடைசியில் வந்து அவச்சொல் தான் சொல்லுவாங்க. அதனால் நல்லது செய்யாதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் நல்லது செய்யுங்க, தப்பு கிடையாது. உங்கள் மனதுக்கு நீங்கள் செய்கிற நன்மைக்கு கடவுளின் அருள் நிச்சயம் உங்களுக்கு துணை இருக்கும். அதனால் வந்து மலை போல் வரக்கூடியது கூட சூரியனை கண்ட பனி போல் அகலும். அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.